அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2021-22 வரைக்குமான பொது பலன்கள், அதாவது குரு பகவான் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இரவு சுமார் 11:30 மணிக்கு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே அவருடைய டிரான்சிட் சுமார் ஓராண்டுகள். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மொத்தமே அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போய் அங்கே சஞ்சரித்து இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக சொற்பமான நாட்களாக தான் அவருடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சுமார் 145 நாள்கள் மட்டும்தான் அவர் சஞ்சாரத்தில் இருந்துட்டுருக்கிறார். பொதுவாகவே நவகிரகங்களில் சுபகிரகங்கள் குரு பகவான், குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குரு பகவான், ஏன்னா பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சி இருக்குது, ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு வருஷம் ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர், ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது, சனி பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது. நான் முதலே குறிப்பிட்டது போல் இந்த வருஷம் குரு பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி, அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் மொத்தம் 145 நாட்கள் மட்டுமே கும்பராசியில் சஞ்சாரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பெயர்ச்சியாகி மீனராசிக்கு போகிறார். ஆக இந்த மிக குறுகிய காலத்தில் அவருடைய பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். இங்கே குரு பெயர்ச்சியோட மேஜரான கிரகங்கள் சனி ராகுகேதுகளும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதனையும் குறிப்பாக குரு பகவான் நமக்கெல்லாம் என்ன பலன்களை இந்த 145 நாட்களில் அவர் செய்ய இருக்கிறாரு அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். குருவுக்கு பொதுவாக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நூல்களையுமே தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு பகவான், இதை தான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இது போக உங்களுக்கு எல்லாம் நிறைய வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க, அதனால் அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக வரல. இருந்தால் கூட எவ்வளோவுக்கு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கெல்லாம் கூட்ட முடியுமோ அவ்வளோக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குரு அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம். ஆலய ஆன்மீக தரிசனம், முன்னோர்களுடைய தரிசனம், மகான்களுடைய தரிசனங்கள் பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நம்ம எல்லாருக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி. அதுக்கு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பொது பலன் கொடுத்துருக்கேன். இருந்தால் கூட சில பேர் ஸ்டாருக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய கேட்டிருக்கீங்க, அதனால் அந்த ஸ்டாரில் பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிறப்பு பலனை இப்போ நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி, அவர் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இடம், அவருடைய ஆஸ்பெக்ட், பார்வையினுடைய பலன்களை பார்க்குற போது நல்லாவே இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் பரணினாலே நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வலுவாக பிறந்தவர். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஃபைனான்சியலாக இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பெரிய கஷ்டம் ஒன்றும் அந்த குரு பெயர்ச்சியில் இல்லை, வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. குறிப்பாக நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள், நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் உண்டு பண்ணுவார். அது மட்டுமல்ல பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியத்தை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு.
அது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்வதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, அது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு திருமணம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உறுதியாக இருக்குது. அதோட பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உண்டு பண்ணுவார். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செய்வார். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பாலிட்டிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ், நீங்கள் சொன்ன ஐடென்டி பண்ணக்கூடிய அளவுக்கு நன்றாக முன்னெடுத்து செல்வார். குறிப்பாக சொசைட்டியில் நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை அறியாமல் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இது நடக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இந்த குரு பயிற்சியில் உண்டு. அதனால் ஹெல்த் இஷ்யூஸில் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள், இது வெரி இம்பார்ட்டண்ட். கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், யாரையும் நம்பாதீங்க. குறிப்பாக ஒரு விஷயம், இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பரணினாலே சுக்கரனுடைய ஆதிக்கம், இன்ப சுகோபம் உங்களுக்கு அதிபதி சுக்கரன், நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகைகள் முதலே சொல்லிட்டே வருவதற்கான வாய்ப்பு. இந்த காலத்தில் பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் கொடுப்பார். அதோட நீங்கள் நல்ல ஒரு வேலை முன்னேற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த பயிற்சியில் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள், ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், இது அத்தனையுமே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் செய்ய இருக்கார். குரு பகவானுடைய வழிபாடோட நீங்கள் மெயினாக மகாலட்சுமியுடைய வழிபாடும் இந்த குரு பயிற்சியில் சேர்த்துக்கங்க. அவர் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை ஒற்றுக்கு ரெண்டாக அந்த மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவாள். அந்த தெய்வத்துடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் அல்லது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு குரு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார். நன்றி, வணக்கம்.